அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். அய்யனடார் ஜானகி அம்மாள் கல்லூரி இளநிலை தமிழ்துறை சார்பாக நிகழக்கூடிய நூல் வாசிப்பு முற்றம் நிகழ்வு 156. இன்றைய நிகழ்விலே நம்மிடையே நூல் கருத்துரை வழங்குவதற்காக இரண்டு இல்லற இணையர் வருகை வந்திருக்கின்றார்கள். ஒருவர் நான் சுபயாபுரம் அரசு மேல்நிலைப்பள்ளியினுடைய முதுகலை தமிழாசிரியர் திரு ராஜசேகர் அவர்கள், அவருடைய இல்ல துணைவியார் மதிப்புமிகு திருமதி டி ஜான்சிராணி அவர்கள், இவர் சிபிப்பறையிலே இருக்கக்கூடிய அரசு மேல்நிலை பள்ளியிலே முதுகலை பேராசிரியராக பணியாற்றி வருகின்றார். சங்க இலக்கியத்துல எல்லாம் நம்ம நிறைய மேற்கோள் வரிகள்லாம் படிக்கிறப்ப ஒத்த அன்புடைய தலைவன் தலைவி அப்படிங்கிறத நம்ம படிச்சிருக்கோம், எழுத்துக்களை பார்த்துருக்கோம். ஆனா நிஜமாகவே வாழக்கூடிய உண்மையாகவே வாழக்கூடிய இரண்டு இணையரை நாங்க இப்ப ஒரு 2 ஆண்டுகளாக விருதுநகர் மாவட்டத்துல பார்த்துட்டு வரோம். விருதுநகர் மாவட்டத்துக்கே வந்து என்னன்னு கேட்டா பெரிய என்ன சொல்றது, எல்லோருக்கும் தெரிந்த தலைவன் தலைவி அப்படின்னா திருமதி ஜான்சிராணி அவர்களும் திரு ராஜசேகரன் அவர்களும் விருதுநகர் மாவட்ட அளவிலே நடக்கக்கூடிய கண்காட்சியிலே முதல் முதலாக அவர்களுடைய அந்த வர்ணனையை கேட்டு நான் நீட்டியிருக்கேன். அழகான ஒரு வர்ணனை. எனக்கு இருவருமே இல்லற இணையர் என்று தெரியாது, அவர் வேறு தளம் ஐயா வேறு தளம் என்றுதான் நான் நினைத்துக் கொண்டிருந்தேன். ஆனால் இருவரையும் இந்த ஆண்டு கரிசல் இலக்கிய திருவிழாவின் பொழுது பார்த்தேன். அவர்களுடைய தமிழும் அவர்களுடைய உச்சரிப்பும் அவர்கள் அந்த பேச்சை குறித்து அவர்கள் கொடுக்கக்கூடிய அந்த குறிப்புகளும் அந்த அரங்கையே கட்டி போட வைத்து விடக்கூடிய அவர்களுடைய குரல் வளமும் எப்பொழுது நினைத்தாலும் இனிக்கும். எனவே நல்ல தமிழோடு தொடர்புடைய பெருமையுடைய இரு இணையர் இங்கே வருகை வந்திருப்பது எங்கள் கல்லூரிக்கும் தமிழ் துறைக்கும் நாங்கள் பெருமையாக இருக்கின்றோம். இரண்டு பேருமே திருக்குறள் ஆர்வலர்கள். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பொருள்களின் மீது, சிலருக்கு பொன் பிடிக்கலாம், பணம் பிடிக்கலாம், சிலருக்கு மனிதர்களை பிடிக்கலாம், சிலருக்கு இயற்கையை பிடிக்கலாம், விலங்குகளை பிடிக்கலாம். ஆனால் இவர்கள் இருவருக்குமே திருக்குறள் மிகவும் பிடித்த ஒரு நூலாக இருக்கிறது. இருவருமே திருக்குறள் ஆர்வலர்களாக இருக்கின்றார்கள். இவர்கள் இருவரது வழிகாட்டுதலின் கீழாக, ஐயா அவர்களின் வழிகாட்டுதலின் கீழாக 11 மாணவர்களும், திரு ஜான்சிராணி அம்மா அவர்களினுடைய வழிகாட்டுதலின் கீழாக 4 மாணவர்களும் மாநில அளவிலே திருக்குறள் முற்றோதல் போட்டியிலே கலந்து கொண்டு பரிசினையும் பாராட்டினையும் பெற்றிருக்கின்றார்கள். 4 மாணவர்கள் 15 மணி நேரம் தொடர்ச்சியாக திருக்குறளை பார்க்காமல் மனனமாக எழுதி இந்தியன் புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் என்ற உலக சாதனை அமைப்பினுடைய சாதனையாளர்களாக அந்த மாணவர்கள் இடம்பெற்றிருக்கின்றார்கள் என்றால், அந்த சாதனைக்கு பின்பாக இவர்களுடைய இருவரினுடைய உழைப்பும் அந்த மாணவர்களை அடையாளம் கொண்டு வந்து வெளிச்சம் காட்டியதனுடைய அந்த திறனும் இந்த உலகத்திற்கு தெரியாமல் இல்லை. அதற்காகவே அவர்களுக்கு பெரிய மரியாதையை செய்ய வேண்டும். தமிழக அரசால் நடத்தப்படக்கூடிய தமிழ் இலக்கிய திறனறிவு தேர்விலே தொடர்ந்து இந்த மாணவர்களை ஊக்கப்படுத்துவதும் அதிலே வெற்றி வாகை சூட வைப்பதும் இவர்களுடைய தலையாய பணியாக இருக்கிறது. திரு ராஜசேகரன் ஐயா அவர்கள் 12ஆம் வகுப்பு தமிழ் பாடநூலினுடைய பாடநூல் ஆசிரியராகவும், வெளிநாடு வாழ் தமிழ் மாணவர்களுக்கான பாடநூல் ஆசிரியராகவும் திகழ்கின்றார். அம்மையார் அவர்கள் 1330 குறட்பாக்களையும் தலைகீழாக எழுதுவார்களாம். நான் நினைத்து பார்த்தேன், எனக்கு ஒரு 40 குறள் தெரியுமா என்று நானும் கடன் யோசித்து பார்த்தேன். அதற்கு மேல் எனக்கு யோசிக்க தோன்றவில்லை. ஆனால் அம்மையார் அவர்கள் திருக்குறளை வரிசைப்படி சொல்வது ஒரு முறை என்றால், பின்னால் இருந்து முதல் குறளை தொடுவது என்பது அவ்வளவு சுலபம் இல்லை. வலது கையை பயன்படுத்துவதற்கு இடது கையை பயன்படுத்துங்கள் என்றால் எவ்வளவு சிறப்பாக சிக்கலாக இருக்குமோ, அதே போல அவருடைய அந்த நினைவாற்றல் திறனுக்கு தான் அது பெரிய எடுத்துக்காட்டாக இருக்கிறது. திருக்குறளை வாசிப்பதும் படிப்பதும் அதனை வாழ்க்கையிலே பின்பற்றுவதும் அவர்களுடைய ஆத்மார்த்தமான ஒரு உணர்வாக இருப்பதால் தான் இந்த சாதனையை நிகழ்த்திப்பார்கள் என்று நான் நினைக்கின்றேன். இருவருமே நல்லதொரு நூலினை தேர்ந்து இன்று நம்மிடையே வருகின்றார்கள். ஐயா அவர்கள் ஆர் பாலகிருஷ்ணன் அவர்களினுடைய தமிழ் நெடுஞ்சாலை என்கின்ற நூல் குறித்து பேச இருக்கின்றார்கள். அம்மையார் அவர்கள் சமீபத்திலே NCBH பதிப்பகம் வழியாக வெளியிடப்பட்ட தமிழ்நாடெங்கும் அனைவரும் அறிந்த நல்ல எழுத்தாளர் பேச்சாளர் இறையன்பு IAS அவர்களினுடைய என்ன பேசுவது எப்படி என்ற நூல் குறித்து பேச அவர்கள் இருந்திருக்கின்றார்கள். எனவே நல்ல நூலை தேர்ந்து நல்ல தமிழ் பணியை ஆற்றிக்கொண்டிருக்கக்கூடிய இல்லற இணையர்கள், வினையே ஆடவருக்கு உயிரே, மனையுறை மகளிருக்கு அவ்வாடவர் உயிரே என்று பேசிய அந்த தமிழ் சமூகத்தின் வழிவந்த அந்த தலைமுறையோடு
இவர்களுடைய தலைமுறையும் தமிழாக தழைத்து நிற்கின்றது. எனவே இருவரையும் நாங்கள் இந்த அவையிலே பெரும் மகிழ்வோடு வருக வருக என்ற வரவேற்று அமைகின்ற நன்றி. தொடக்க உரை வழங்கி சிறப்பித்த அருள்மொழி அம்மா அவர்களுக்கு நன்றி. இப்பொழுது நூல் குறித்ததான கருத்துரை, ஆர் பாலகிருஷ்ணன் அவர்களினுடைய தமிழ் நெடுஞ்சாலை என்ற நூல் குறித்து பேசுவதற்கு விருதுநகர் மாவட்டம் நா சுப்பையாபுரம் முதுகலை தமிழாசிரியர் திரு இரா ராஜசேகர் ஐயா அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். அனைவருக்கும் இனிய வணக்கம். ஐயனாடார் ஜானகி அம்மாள் கல்லூரியினுடைய தமிழ்துறை வழங்கிய இந்த நல்ல வாய்ப்பிற்கு அத்துணை பேராசிரியர் பெருமக்களையும் வணங்கி மகிழ்கின்றேன். இந்த வாய்ப்பினை ஏற்படுத்தி தந்த மதிப்பிற்குரிய அண்ணாச்சி அவர்களுக்கும் திருமிகு வினோத் ஐயா உள்ளிட்ட அனைவரையும் வணங்கி மகிழ்கின்றேன். அருள்மொழி அம்மா கூறிய வார்த்தைகள் எங்கள் இணையருக்கு கிடைத்த அருளான மொழியாகவே எண்ணி இதை தொடர்ந்து பாதுகாப்பதற்கு நாங்கள் முயற்சிக்கின்றோம். ஆர் பாலகிருஷ்ணன் அவர்களுடைய தமிழ் நெடுஞ்சாலை என்ற நூலை குறித்து பேச இருக்கின்றோம். ஆர் பாலகிருஷ்ணன் அவர்கள் தமிழிலேயே கற்று தமிழிலே ஆட்சித்துறை தேர்வை எழுதி அதிலே தேர்வான முதல் மாணவர். இவர் இந்தியவியல் ஆராய்ச்சியாளர். தமிழகத்தில் இருக்கின்ற ஊர் பெயர்கள் இந்தியாவினுடைய வடமேற்கு பகுதியிலும் அந்த பெயர்கள் எப்படி இருக்கின்றன என்பதை குறித்து தொடர்ந்து ஆராய்ந்து வருகின்றவர். சிந்துவெளி முதல் வைகைக்கரை வரை என்ற ஒப்பற்ற நூலையும் ஆய்வேட்டுக்களையும் எழுதியவர். இவர் எழுதிய இந்த தமிழ் நெடுஞ்சாலையிலே 40 கட்டுரைகள் உள்ளன. இந்த 40 கட்டுரைகளில் முதலாவது கட்டுரையின் பெயரைத்தான் இந்த நூலிலே வைத்துள்ளார். தலைமை என்பது தாய்மை. அந்த சோலை கிராமத்தில் தமிழி என்கிற மயில்கல் எத்திசை செல்லினும் புயல் வந்த போதிலும் ஐராவதம் சார் இப்படின்னு தொடர்ச்சியாக அந்த கட்டுரை நீண்டு இடையிலே பார்த்தால் அணிநடை எருமை என்று எருமையையும் அழகுபடுத்துகின்ற ஒரு அற்புதமான கட்டுரையை எழுதியிருக்கின்றார். மதிப்புறு முனைவர், அந்த நாள், யாதும் ஊரே உள்ளிட்ட 40 கட்டுரைகள் அவருடைய இந்த பணிப்பயணத்திலே அவர் சந்தித்த மனிதர்கள், சாதித்த சவால்கள், எடுத்துக்கொண்ட முயற்சிகள் யாவற்றையும் பதிவு செய்கின்றார். ஒரு அற்புதமான நூல். இந்த நூலை வெளியிட்டது விகடன் பிரசுரம். இந்த நூலிற்கு வரைபடம் வரைந்து தந்தவர் மருது அவர்கள். ஐயா அவர்கள் மருதுவை பற்றி ஆர் பாலகிருஷ்ணன் ஐயா அவர்கள் குறிப்பிடுவார். எருமையினுடைய கண்களின் ஏக்கத்தை மருதினுடைய அந்த கண்களிலிருந்து, எருமையின் கண்களிலிருந்து வழிகின்ற கண்ணீர் போதும் என்று சொல்வார். நான் உடனடியாக அந்த கட்டுரையை எடுத்து அந்த எருமையினுடைய கண்ணீரை அவர் எப்படி வரைந்திருக்கின்றார், மனிதர்களுடைய கண்ணீருக்கு 1000 இலக்கியங்கள் உண்டு இங்கு பேசுவதற்கு, ஆனால் எருமையின் கண்ணீரை பதிவு செய்த அந்த கட்டுரையிலே மருது வரைந்த அந்த ஓவியத்திலே அந்த கண்ணீருக்குள்ளே இருக்கின்ற சோகம், அதிலே அணிநடை எருமை என்று அந்த கட்டுரைக்கு தலைப்பு தந்திருப்பார். சங்க இலக்கியங்கள் அந்த எருமையை அண்ணல் எருமை எனவும் குறிப்பிடப்பட்டிருக்கும் என்று சொல்வார். அண்ணல் என்றால் தலைவர் எனவும், ஒரு கட்டத்திலே அண்ணல் என்றால் கடவுள் எனவும் பொருள்படுகின்றது என்று சொல்லிவிட்டு, மாடுகள் சாலைகளிலே சுற்றித் திரியும், கழுதைகள் சுற்றித் திரியும், எங்காவது எருமைகள் அனாதையாக சுற்றித் திரிந்ததை பார்த்திருக்கிறீர்களா என்று கேட்டிருப்பார். இதை படித்த ஒருவர் இவருடைய அஞ்சரை பெட்டியிலே இப்படி எழுதியிருந்தாராம், இனிமேல் நான் எருமை என்று எவரையும் திட்டமாட்டேன் என்று. இப்படி எருமைக்கும் அவர் அணிநடை எருமையாக மதிப்பு சேர்த்தார். குறிப்பாக தலைமை என்பது தாய்மை என்ற இரண்டாவது கட்டுரையிலே அவர் குறிப்பிட்டிருக்கின்ற மாபெரும் தலைவர் கர்மவீரர் காமராசரை பற்றி, சென்னை மெரினா கடற்கரையிலே தான் கடக்கும் பொழுதெல்லாம் காந்தி சிலைக்கு அருகே இருக்கின்ற அந்த காமராஜரை என் கை தொழாமல் நான் கடந்ததில்லை என்று குறிப்பிடுகின்றார். எப்படி கர்மவீரர் காமராஜருக்கும் இவருக்குமான ஈர்ப்பு வந்தது என்பதை அவர் குறிப்பிடுகின்றார். 1973 ஆண்டு
நாடாளுமன்ற தேர்தலிலே சூறாவளி சுற்றுப்பயணமாக ஆர் பாலகிருஷ்ணன் அவர்கள் தனது 14வது வயதிலே அரசியலுக்கு வந்து 4 ஆண்டுகளும் என்னுடைய உயிர் வயது 14 எனவும் குறிப்பிடுகின்றார். அந்த வயதிலே மதுரை பாலமேடு பகுதியிலே காமராஜருடைய கட்சிக்காக காமராஜரை பற்றி இவர் பேசுகின்றார். தொடர்ந்து அந்த சுற்றுப்பயணம் அப்பொழுது அந்த வழியாக காமராஜருடைய கருப்பு நிற கார் வருகின்றது. அவரை பார்த்தவுடன் அவரை குறிப்பிடுகின்றார் பாலகிருஷ்ணன் ஐயா, அவரை பார்த்தவுடன் நான் அடுக்கு மொழியிலே அவர் செய்த அரும் சாதனைகளை எல்லாம் குறிப்பிட்டு சொன்னேன். தங்கமே, தன்புதிகை சாரலே, சிங்கமே என்று அழைத்து சீராட்டும் தாய் தவிர சொந்தமென்று ஏதுமில்லை, துணை இருக்க மங்கை இல்லை, ஆண்டிக்கை பழனிமலை ஆண்டிக்கு பக்கத்தில் குடியிருப்போன், பொன்னில்லான் பொருளில்லான் இல்லாலும் இல்லான் இல்லையெனும் ஏக்கமிலான், அரசியலை காதலுக்கே கரைத்து விட்டார் மத்தியிலே, காதலையே அரசியலுக்கு கரைத்து விட்ட கங்கை அவன் என்று கண்ணதாசன் எந்த காமராசரை இளைஞர்களுடைய மனதிலே தன்னுடைய இலக்கிய விதையால் விதைத்து வீரியம் கொள்ளச் செய்தாரோ அந்த காமராசர் அந்த அரங்கத்திற்கு வருகின்றார். வந்துவிட்டு உடனடியாக பேச்சை இடைமுறித்து விட்டு காமராஜர் மைக்கை வாங்குகின்றார். அது என்ன சின்ன பையன்கிட்ட போய் மைக்கை கொடுக்கிறது என்று சொல்லிவிட்டு அந்த ஒளிப்பெருக்கி அந்த ஒளி வாங்கி பணி செய்யவில்லை என்று உறுதியாக அவர் உறுதி செய்து விட்டு அதை சத்தம் போடுகின்றார். அதன் பிறகு நீ எந்த ஊர் என்று கேட்கின்றார். இவர், நான் மதுரையில் இருக்கின்றேன், மதுரை பக்கத்திலே திண்டுக்கல் மாவட்டம் நத்தத்திலே இருந்து வருகிறேன் என்று சொல்ல, நான் அந்த பகுதிக்கு தான் செல்கின்றேன், என்னுடைய காரிலே வா என்று அழைக்கின்றார். இல்லை, எனக்காக கார் உள்ளது என்று, நான் 4 ஆண்டுகளாக உங்களை பற்றி இப்படி மேடைதோறும் பேசிக் கொண்டு வருகின்றேன், எனது தந்தையார் தான் முதல் முதலில் மேடையேற்றி விட்டார் என்றெல்லாம் சொல்ல, அவர் இப்படி கெடுத்து வச்சிருக்காங்களே என்று சொல்லிட்டு என் கூட கார்ல வா என்று அழைத்து கொண்டு போகிறார். உனக்கு பொது வாழ்க்கைனா அவ்வளவு பிடிக்குமா என்று கேட்கின்றார். ஆமாம் என்று சொல்ல, நீ கலெக்டர் ஆயிரு, கலெக்டர் ஆனா இந்த மாதிரி வேலைக்கு நீ செய்யலாம் வரலாம் அப்படின்னு சொல்றார். நான் செய்யற சாதனை பூரா நான் உன்னை மாதிரி நீ வரணும்னு நினைக்கிற அந்த 4 கலெக்டரை வச்சுதான் நான் அந்த வேலையை முடிக்கிறேன் என்று இலகுவாக பேசியிருக்கின்றார். அந்த இடத்தில் ஒரு கனத்த மௌனம் நீடித்திருக்கின்றது. அந்த மௌனத்தையும் உடைத்து கொண்டு நீ இப்படி வந்துவிடு, இது போல வா என்று வழிகாட்டியிருக்கின்றார். அந்த கலெக்டர் என்ற சொல்லை நான் முதன் முதலாக கர்மவீரர் காமராசருடைய திருவாய் மலர்ந்துதான் கேட்டேன் என்று சொல்கின்றார். அதன் நீட்சியாக சாட்சியாகத்தான் இவருக்கு ஆட்சியருக்குரிய பதவி கிடைத்த பிறகு கூட திருமலை பிள்ளை வீதியிலே பெற்ற தாயை பக்கத்திலே வைத்து கொண்டால் எங்கே சொந்தங்கள் வந்து தனதுடைய அரசியலை துண்டாடிவிடும் என்று கருதி முற்றும் துறந்த முனிவர்களால் கூட துறக்க முடியாத தாயின் உறவை துறந்த அந்த திருமலை பிள்ளை வீதி திருமகனை வணங்கிவிட்டுத்தான் தன்னுடைய ஆட்சி பொறுப்பிலே ஏறினார் என்று ஆர் பாலகிருஷ்ணன் சொல்கின்றார். ஒவ்வொரு மாணவர்கள் மட்டுமல்ல, ஒவ்வொரு அரசியல்வாதியும் படிக்க வேண்டிய படிப்பினை அரிச்சுவடி என்று நான் இந்த கட்டுரையை கருதுகின்றேன். அடுத்த கட்டுரையாக நான் பெரிதும் வியந்தது அந்த சோலோ கிராமத்தில் என்ற ஒரு கட்டுரை. 1984 இந்திரா காந்தி சுடப்பட்ட தருணத்திலே இவர் டெல்லிக்கு சென்று அங்கிருந்து ஒரு கிராம பகுதியிலே இவர்கள் பயிற்சி எடுப்பதற்காக மசூரி பகுதியிலிருந்து டெல்லி வழியாக ஒரு கிராமத்திற்கு செல்ல வேண்டும். அந்த காலகட்டத்திலே சீக்கியர்கள் மீது மிகப்பெரிய வன்முறை ஏவி விடப்படுகின்றது. இவர்கள் 14 மணி நேரம் தொடர்ந்து ஒரு பேருந்து பயணத்திலே செல்கின்றார்கள். அப்படிப்பட்ட பேருந்து பயணத்தில் சென்ற பிறகு அந்த சோலே என்ற கிராமத்திலே இறங்குகின்றார்கள். அங்கு மரியாதை நிமித்தமாக ஊர் தலைவரை பார்க்கின்றார்கள். தன்னோடு ஒரு சீக்கிய அலுவலர் அதிகாரி இருக்கின்றார் என்பது இவர்களுக்கான மிகுந்த நெருக்கடியும் பயமாகவும் இருக்கின்றது. ஆனாலும் கூட இதை எப்படியாவது இவரை காப்பாற்றிவிட வேண்டும் என்று கருதி தலைவரை சந்திக்கின்றார்கள். அவர் எல்லாம் பார்த்து கொள்ளலாம் என்று சொல்கின்றார். தலைவர் பக்கத்திலே 2 பேர் துப்பாக்கியோடு நிற்கின்றார்கள். அந்த கிராமத்தின் வழக்கமே அப்படித்தான் இருக்கின்றது. எல்லோரும் ஒரு துப்பாக்கியோடு தான் அழைகின்றார்கள். அன்று இரவு அந்த ஊர் பள்ளியிலே போய் அவர்கள் தங்கிக் கொள்கின்றார்கள். கோயிலுக்கு அதற்கு முன்னாடி கோயிலுக்கு செல்கின்றார்கள். அந்த கோயிலே வணங்கி விட்டு அவர்கள் செல்லும் பொழுது கோயிலே பிரசாதமாக இவர்கள் வழங்கி இருக்கின்ற ஒரு இனிப்பு பதார்த்தத்தை எல்லோருக்கும் வழங்கி விடுகின்றார் அந்த சீக்கியர். இதை அந்த ஊரிலே இந்திரா காந்தி அவர்களை கொன்றுவிட்ட மகிழ்ச்சியைத்தான் இந்த சீக்கியர் கொண்டாடிவிட்டார் என குறிப்பிட எப்படியாவது அந்த சீக்கியரை கொல்ல வேண்டும் என்று ஊர் முடிவு செய்து விடுகின்றது. இதை ஆர் பாலகிருஷ்ணன் அவர்கள்
அவருக்கு இந்தி தெரியாது, ஆங்கிலத்திலே உரையாட உடன் வந்திருந்த இவரோடு பயில்கின்ற அந்த உயர் அலுவலர்கள் இந்தியிலே மொழிபெயர்த்து கூறுகின்றார்கள். ஒரு கட்டத்திலே எதற்கும் வாய்ப்பில்லை, கடைசி முடிவாக இப்பொழுது நான் காலில் விழப்போகிறேன் என ஆங்கிலத்திலே உடன் இருக்கின்ற அலுவலர்களுக்கு சொல்லிவிட்டு அந்த ஊர் தலைவரோடு தலைவரனுடைய கால்களை பற்றி விழுகின்றார். உடன் இருக்கின்ற இவரோடு பயில்கின்ற அந்த பயிற்சி ஆட்சியர்களும் உடன் விழுக அந்த நண்பரை காப்பாற்றுகின்றார். ஒரு ஆட்சி தலைமை என்பது அதிகாரத்தில் அமர்ந்து கொண்டு சிம்மாசனத்திலே அமர்ந்து கொண்டு தங்களுடைய உத்தரவுகளை மட்டும் நிறைவேற்றுகின்ற இடத்திலே இல்லை. ஒரு நபரை தப்பிக்க வைக்க என்ன சூழ்நிலையை கையாள வேண்டும் என முடிவு செய்கின்ற அந்த நுட்பம்தான் ஆட்சிக்குரிய தலைமை. அத்தகு தலைமையோடு செல்கின்றார். தன் மனங்கவர்ந்த தன்னுடைய வழிகாட்டி என்று ஐராவதம் மகாதேவன் ஐயா அவர்களை குறிப்பிடுகின்றார். அவர் இப்படிப்பட்ட கல்வெட்டு ஆய்வியலுக்காக தன்னுடைய ஆட்சி பணியையே துறந்தவர். அப்படிப்பட்ட ஐராவதம் மகாதேவன் ஐயாவோடு அவர் பழகிய பழக்கம், குறிப்பாக பெயரில் என்ன இருக்கிறது என்ற ஒரு கட்டுரை, அதிலே வடமாநிலங்களிலே இருக்கின்ற கிராமப்புற பெயர்களிலே ராவணன், சகுனி உள்ளிட்ட தமிழகத்திலே எவையெல்லாம் எதிர்மறை பெயர்களோ அந்த எதிர்மறை பெயர்களோடு நேர்மறையாக வாழ்கின்ற மனிதர்களை பட்டியலிடுகின்றார். பானை தடம் குறித்து சிந்துவெளி தொட்ட இடமும் சங்க இலக்கிய விட்ட இடமும் ஒன்று என்று அந்த பானை தடத்திலே நிறுவுகின்றார். உயர்ந்த மனிதன் பிஜு பட்நாயக் என்று குறிப்பிடுகின்றார். 6 அடி 4 அங்குலத்தில் அல்ல அந்த உயரம், எண்ணத்தால் பெரிதினும் பெரிது கேட்கின்ற பாரதியினுடைய வரிகளைப் போல வாழ்கின்ற வாழ்க்கையால் அவர் உயர்ந்த மனிதன் என்று குறிப்பிடுகின்றார். தன்னை வழி நடத்தியவர் பிஜு பட்நாயக் தான் என்று சொல்கின்றார். அந்த கட்டுரைகளெல்லாம் சிலாகிக்கும் பொழுது ஒரு முதலமைச்சர் எப்படி ஒரு எளிய ஒரு அதிகாரியோடு பழகினார், ஆர் பாலகிருஷ்ணன் ஐயா அதற்கு எத்தகு பாத்திரமாக இருந்தார் என நினைக்கும் பொழுதெல்லாம் நெஞ்சம் மகிழ்ச்சி அடைகின்றது. அடுத்து கங்காறுகளினுடைய தாயகம் என குறிப்பிட்டு ஒரு கங்காறு, ஒரு தாய் கங்காறு, அதை நோக்கி குட்டி எப்பொழுதாவது வந்து பால் குடிக்கும். தன்னுடைய வயிற்றிலே இருக்கின்ற பையிலே ஒரு கங்காறு குட்டி, இது இல்லாமல் கருவிலே ஒரு குட்டி என ஒரு வித்தியாசமான அறிவியல் தகவலை குறிப்பிடுகின்றார். பெண் கங்காறு எப்பொழுதுமே தாயாகி கொண்டேதான் இருக்கும் என 3 விதவிதமான குட்டிகளோடு நகர்கின்ற அந்த சிட்னி பயணத்தை பற்றியும் குறிப்பிடுகின்றார். கலைஞர் என்னும் பரிவு தமிழை அவர் அந்த தலைப்பை குறிப்பிடுகின்றார். என்ன அழகான வார்த்தை பாருங்கள், கலைஞர் என்னும் பரிவு தமிழ் ஆட்சி தமிழாக நாம் பார்த்திருப்போம், அன்னை தமிழை அணி செய்த ஒரு மனிதராக நாம் கண்டிருப்போம், சங்கத்தமிழை வளர்த்தெடுத்தவராக பார்த்திருக்கின்றோம், ஆனால் கலைஞர் என்னும் பரிவு தமிழ் என்று குறிப்பிடுகின்றார். பல ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு சிறிய சந்திப்புக்கு பிறகு நீண்ட காலம் எடுத்துக்கொண்ட பிறகு கூட இவர் திருவாரூர் மாப்பிள்ளை எனக்கு தெரியும் வர என்று குறிப்பிடுகின்றார். அந்த கலைஞர் அவர்கள், முத்தமிழ் அறிஞர் அவர்கள் இவருக்கு அரசாங்க விலையிலே ஒரு வீட்டை தந்திருக்கின்றார். வீட்டை தந்தது பெரிய விஷயம் என்றால் அந்த வீட்டிற்கான கடன் தொகையை சில ஆண்டுகள் கட்டி முடித்த பிறகு அந்த வீட்டை எனது பெயருக்கு எழுதி கொள்ளப் போகிறேன் என எழுதுவதற்கு முன்னர் தமிழில் எழுதலாம், இவரோ தமிழரில் எழுதினார் என்று பாராட்டினார்களே, அந்த கலைஞரிடம் சென்று சொல்லிவிட்டு சென்றார், நான் செய்த உதவியை நினைவில் வைக்காமல் இருப்பது நல்லது, நீங்கள் வந்து நன்றியை சொன்னது நல்லது என குறிப்பிட்டிருக்கின்றார். இப்படி 40 கட்டுரைகளால் இந்த புத்தகத்தை அழகு செய்கின்றார். இதற்கு உதயச்சந்திரன் ஐஏஎஸ் அவர்கள் அணிந்துரை எழுதியிருக்கின்றார். சூழலியல் ஆர்வலர் ஐயா அவர்களுடைய நண்பர் தியோடர் பாஸ்கரன் அவர்கள் இதற்கு அணிந்துரை எழுதியிருக்கின்றார். ரோஜா முத்தையார் நூலகத்தை குறித்து அற்புதமான ஒரு கட்டுரை எழுதியிருக்கின்றார். தமிழ் பண்பாட்டினுடைய அடையாளம் என்று ரோஜா முத்தையா என்ற ஒரு மகத்தான மனிதர் நூல்களை தேடி ஒரு தனிநபர் நூலகம் ஒரு ஆய்வியல் பல்கலைக்கழகத்திற்கு தருகின்ற பங்களிப்பை தருகின்ற அளவிற்கு உயர்ந்திருக்கிறது என்றால் அந்த மகத்தான மனிதருடைய அந்த நூலகத்தை பற்றி, அவர் உருவாக்கிய நூலகம், அங்கு பணியாற்றுகின்ற மதிப்புரு சுந்தரையா அவர்களை பற்றி எல்லாம் அந்த ரோஜா முத்தையா நூலகம் அந்த கட்டுரையிலே எழுதியிருக்கின்றார். எனக்கான நேரம் எவ்வளவு என்று தெரியவில்லை, 15 நிமிடம் என்று நினைக்கின்றேன். ஆணுக்கும் பெண்ணுக்கும் சமமான நேர பங்கீடு. இந்த புத்தகத்தை அற்புதமாக வடிவமைத்திருக்கின்றார்கள் விகடன் பிரசுரத்தார். ஐயா அவர்களுடைய கட்டுரையை 11ஆம் வகுப்பு தமிழ் பாட நூலிலே மலை இடப்பெயர்கள் ஆய்வு என வைத்துள்ளோம்.
இங்கே இருக்கின்ற எனது பள்ளிக்கு அருகாமையில் இருக்கின்ற நல்லி என்ற ஒரு ஊர், வடமேற்கு மாகாணத்திலே பாகிஸ்தான் அருகிலே அந்த பெயர் இருக்கின்றது. இதை தேடி தொடர்ச்சியான ஆய்வுகளே அவர் நகர்ந்து செல்கின்றார். அன்புள்ள அம்மா என்ற நூலை தன்னுடைய அன்னைக்காக எழுதியிருக்கின்றார். இவருடைய தந்தையாரை பற்றி ரங்கராஜு அவருடைய தந்தையார் அவரை பற்றி ஒரு குறிப்பு சொல்கின்றார். என் தந்தையார் வருகின்ற வார இதழ்களிலே இருக்கின்ற முக்கியமான குறிப்புகளை எல்லாம் தனித்தனியாக சேகரித்து கொத்தாக என்னிடம் கொடுத்து படித்து விட்டாயா என்றுதான் கேட்பார். பள்ளி பாடங்களை படித்தாயா என்று ஒருபோதும் கேட்டதில்லை. என் வீட்டிலே உலக வரைபடம் இருக்கும் என்று சொல்கின்றார். அவர் நார்வே சென்று வந்தது. திண்டுக்கல் பகுதியிலே நத்தம் என்ற ஒரு கிராமத்திலே தமிழை மட்டுமே சுவாசித்துக் கொண்டிருந்த ஒரு மாணவன் இந்தியாவினுடைய தமிழர்களுடைய வாழ்வியலை தேடி அலைந்து உலகத்தின் ஆகச்சிறந்த ஒரு உயர்ந்த இடத்தை பிடிப்பதற்குரிய ஜேர்னி சிவிலைசேஷன் என்ற ஒரு நூலை எழுதியிருக்கின்றார். வைகை வரை என்று இப்படி அற்புதமான ஆய்வாளரை தந்த தமிழ் கூறும் நல்லுலக ஒரு நல்ல மனிதரை பற்றி பேச கிடைத்த வாய்ப்பு கரும்பு தின்பதற்கு கூலி தேவையில்லை என்ற அடிப்படையிலே நான் மிகுந்த நெக்குருகி போய்விடுகின்றேன். இந்த கட்டுரைகளை நீங்கள் படிக்கும் பொழுது சின்ன சின்ன சொல்லாடலில் கூட அவர் எப்படி அற்புதமாக எழுதியிருக்கிறார். குணாலா அவர் எழுதியிருக்கின்றார் காமராஜரை பற்றி. குணாலா, கோடி சிறுவர்களில் இந்த கோடி சிறுவனை எப்படி நீ தேர்ந்தெடுத்தாய் என. நன்றி அம்மா, நன்றி அனைவருக்கும். நன்றிங்க ஐயா, சிறப்பான உரை. அணிநடை எருமையினுடைய கண்ணீரை வரைந்த மருது மட்டுமல்ல, சங்க சுரங்கத்தில் ஒளிந்திருப்பதையெல்லாம் ஒரு ஓவியம் போல சொல்கொண்டு தீட்டியிருக்கின்ற ஆர் பாலகிருஷ்ணன் ஐயா அவர்களினுடைய தமிழ் நெடுஞ்சாலையில் எங்களை பயணிக்க செய்த ராஜசேகர் ஐயா அவர்களுடைய உரை சிறப்பாக இருந்தது. அணிநலம் கொஞ்சுகின்ற அந்த பேச்சிலும் இயல்பு பேச்சிலுமாக அந்த நூல் மீதான கவனத்தை ஏற்படுத்துகின்ற வகையில் மிகச்சிறப்பாக உரை நிகழ்த்தி இருக்கின்ற ராஜசேகரன் ஐயா அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றிங்க ஐயா. ஐயா அவர்களை தொடர்ந்து அம்மா அவர்கள் குறிப்பிட்டது போல இலக்கிய இணையராக இருப்பது என்பது ஒரு பெரும் பேறு. அந்த வகையில் ஐயா அவர்களினுடைய துணைவியார் திருமதி கி ஜான்சிராணி அம்மா அவர்கள், விருதுநகர் மாவட்டம் சிப்பிப்பாறை முதுகலை தமிழாசிரியர், இறையன்பு அவர்களினுடைய என்ன பேசுவது எப்படி பேசுவது என்ற நூல் குறித்து கருத்துரை வழங்க உள்ளார். அவர்களை நூல் கருத்துரை வழங்க வருமாறு அன்போடு அழைக்கின்றேன். அம்மா மைக் மியூட்ல இருக்குங்கம்மா. அம்மா மைக் மட்டும். அனைவருக்கும் இனிய வணக்கம். இந்த நல் நிகழ்வினை தொடர்ந்து சிறமேற்கொண்டு செய்து வருகின்ற அய்யனாடார் ஜானகி அம்மாள் கல்லூரியின் நிர்வாகத்தினர், கல்லூரி முதல்வர், இளநிலை தமிழ்துறை தலைவர் மற்றும் பேராசிரியர் பெருமக்களுக்கு என்னுடைய பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் முதலில் தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய நூல் வாசிப்பு முற்றத்திலே நான் மேனால் தலைமைச் செயலாளர் திரு இறையன்பு அவர்கள் எழுதிய என்ன பேசுவது எப்படி பேசுவது என்ற நூலை குறித்து உங்களோடு பகிர்ந்து கொள்ள இருக்கின்றேன். இது அவருடைய 165வது நூலாகும். இந்த நூலினை நியூ செஞ்சுரி புக் ஹவுஸ் நிறுவனத்தார் சிறப்பாக வெளியிட்டுள்ளார்கள். இந்த நூல் 3 பாகங்களாக சிறப்பாக கட்டமைக்கப்பட்டுள்ளது. முதல் பாகம் தகவல் பரிமாற்ற வரலாறு, 2வது பாகம் தகவல் தொடர்பில் சிறக்க, 3வது பாகம் மேடையில் முழங்கு என்று பல்வேறு தலைப்புகளின் கீழே இந்த நூல் சிறப்பாக கட்டமைக்கப்பட்டுள்ளது. முதல் பாகமான தகவல் பரிமாற்ற வரலாறு நிறைய தகவல்களை அவர் நமக்கு தெரிவிக்கின்றார். உதாரணமாக மனிதர்கள் மட்டுமின்றி பறவைகள், பூச்சிகள், விலங்குகளும் தங்களுக்குள்ளே எவ்வாறு தகவலை பரிமாறிக்கொண்டன என்பதை சுவைபட கூறுகிறக்கூடிய அழகு இருக்கிறதே. அதை அந்த புத்தகத்தை படிக்க படிக்க கையில் எடுத்த புத்தகத்தை படித்து முடித்து தான் நான் வைக்க வேண்டும் என்ற ஒரு தீவிர இதிலே கிட்டத்தட்ட 2 நாட்களிலே நான் இந்த புத்தகத்தை படித்திருக்கிறேன். காலை 5 மணி ஆரம்பித்து இரவு 8-9 மணி வரை நான் படித்துக் கொண்டுதான் இருந்தேன். இந்த புத்தக கண்காட்சியிலே இந்த நூலை நாங்கள் வாங்கினோம். வாங்கிய பொழுதே ஒரு சில பக்கங்களை படிக்கும் பொழுதே இந்த நூல் என்னை மிகவும் கவர்ந்து இழுத்து விட்டது. இதிலே அவர் கூறுகிறார், தேனீக்கள் தேன் இருக்கின்ற இடத்தினை அறிந்து வந்து அதை மற்ற தேனீக்களுக்கு எவ்வாறு தன்னுடைய தகவலை தெரிவிக்கும் என்றால் நடனத்தின் மூலமாக தெரிவிக்குமாம். அதுவும் குறிப்பாக 2 வகையான நடனங்களை பற்றி சொல்கிறார். வட்ட நடனம், வாலாட்டும் நடனம் என்ற நடனத்தின் மூலமாக தேன் இருக்கின்ற எந்த திசையிலே அந்த தேன் இருக்கின்றது, எவ்வளவு தூரத்திலே அந்த தேன் இருக்கிறது என்ற தகவலை தன்னோடு இருக்கக்கூடிய மற்ற தேனீக்களுக்கு தெரிவிக்கும் என்று தேனீக்களை பற்றி ஆய்வு செய்து நோபல் பரிசு பெற்ற
பிரீஸ் என்பவர் குறிப்பிட்ட அந்த செய்திகளை எல்லாம் நூலாசிரியர் நமக்கு தொகுத்து தந்துள்ளார். பறவைகளை பற்றி கூறும் பொழுது, பறவைகளிலே ஆண் பறவைகள் சிறப்பாக பாடுமாம், பெண் பறவைகள் ஆண் பறவை பார்ப்பதற்கு அழகான சிறகுகளோடு இருந்தாலும் நன்றாக பாடக்கூடிய ஆண் பறவையை மட்டுமே விரும்பும் என்ற தகவலை சொல்வதோடு, காகங்களை பற்றி நமக்கு தெரியும், காகம் என்றாலே அது கரையும், அது தனக்கு கிடைத்த இறையை மற்ற காகங்களோடு பகிர்ந்து கொண்டுதான் உண்ணும் என்பது நமக்கு சிறுவயது முதலே தெரிந்த தகவல் தான். ஆசிரியர் இதிலே புதுமையாக எதை கூறுகிறார் என்றால், காகங்கள் தன்னுடைய இறையை பகிர்ந்து கொள்வதற்காக மட்டும் தன்னுடைய இனத்தை அழைப்பது கிடையாது, தனக்கு வரக்கூடிய ஆபத்தை குறைத்துக் கொள்வதற்காகவும் கரைந்து அழைக்கிறது என்ற தகவலை அவர் கூறியது எனக்கு சற்று புதுமையாக இருந்தது. விலங்குகளை பற்றி கூறும் பொழுது, நாம் அறிந்த விலங்கான நாய் வாலாட்டுவதன் மூலமாக நமக்கு நன்றியை தெரிவிப்பதை நாம் அறிந்து கொள்வோம். ஒரு நாய் இருக்கின்ற எல்லைக்கு வேறொரு நாய் அங்கு வருகின்ற பொழுது அது எவ்வாறு தன்னுடைய தகவலை அந்த நாய்க்கு தெரிவிக்கும் என்றால், வாலாட்டுவதன் மூலமாக தன்னுடைய வாலினை கால்களுக்கு இடையே வைத்துக் கொள்ளுமாம், குலைத்து அதன் மூலமாக நான் உனக்கு அடிமை, உனக்கு எந்தவித இடையூறும் தரமாட்டேன் என்ற ஒரு தகவலை அந்த நாயோடு பரிமாறிக்கொள்வதாக கூறுகிறார். மற்றும் ஒரு இடத்திலே கிழக்கு ஆப்பிரிக்காவிலே வெர்பட் என்ற இனத்தைச் சேர்ந்த பூனையின் அளவே இருக்கக்கூடிய சிறிய அளவிலான குரங்குகள் இருக்குமாம். அந்த குரங்குகள் தங்களுக்கு வரக்கூடிய ஆபத்தினை தன்னுடைய மூன்று விதமான ஒளி எழுப்புவதன் மூலமாக தன்னுடைய இனத்தை சேர்ந்த மற்ற குரங்குகளுக்கு தெரிவித்து தன்னுடைய இனத்தை பாதுகாத்துக் கொள்ளும் என்று கூறுகிறார். அந்த சிறிய அளவிலாக இருக்கக்கூடிய அந்த குரங்குகளை போர் பருந்துகள் வந்து தன்னுடைய கூரிய நகங்களால் கவிக்கொண்டு சென்று விடுமாம். அந்த போர் பருந்துகள் வருவதை இது ஒரு விதமான ஒளியை எழுப்பி தெரிவித்தவுடன் அனைத்து அந்த வெர்பட் குரங்குகளும் புதர்களுக்கு அடையே சென்று அந்த புதர்களில் பாதுகாப்பாக மறைந்து கொள்ளுமாம். சிறுத்தை வருகின்ற பொழுது மரத்தில் ஏறி மறைந்து கொள்ளுமாம், அதற்கு ஒரு வித ஒளியை எழுப்புமாம். அதே நேரத்திலே புதரிலே இருக்கும் பொழுது பாம்பு ஊர்ந்து வரும் பொழுது அந்த பாம்பிடமிருந்து தப்பிக்கொள்வதற்காக அதற்கு ஒரு விதமான ஒளியை எழுப்புமா. இவ்வாறு தன்னுடைய மூன்று வகையான வித்தியாசமான ஒளிகள் மூலமாக தன்னுடைய இனத்தை அந்த வெர்பட் குரங்கு பாதுகாத்துக் கொள்ளும் என்ற தகவலை ஆசிரியர் தெரிவிக்கிறார். தொடர்ந்து இந்த பாகத்திலே மொழி எவ்வாறு உருவானது என்ற வரலாறை தெரிவிக்கிறார். மொழியியல் அறிஞர் ஜோகன் சாவினுடைய ஐந்து கருத்துக்களை முன்வைக்கிறார். முதல் கருத்து என்ன கூறுகிறார் என்றால், மொழியானது எவ்வாறு உருவாகி இருக்கும் என்றால், மனிதன் கூட்டுறவாக இணைந்து செயல்படும் பொழுது மொழி உருவாகி இருக்கலாம் என்றும், இரண்டாவது கருவிகளை மனிதன் செய்ய தொடங்கிய காலகட்டத்திலே மொழி உருவாகி இருக்கும் என்றும், மூன்றாவதாக தன்னுடைய இணையை தேடக்கூடிய சூழலிலே மொழி உருவாகி இருக்கும் என்றும், நான்காவது மனிதர்கள் ஒருவரை ஒருவர் சார்ந்திருக்கக்கூடிய சூழலிலே தோன்றி இருக்கும் என்றும், ஐந்தாவதாக சிக்கலான இந்த மனித சமுதாயத்திலே தன்னுடைய தேவையை நிறைவு செய்யும் அந்த நோக்கத்திலே மொழி உருவாகி இருக்கலாம் என்று அந்த ஜோகன் சாவினுடைய ஐந்து கருத்தாக்கங்களை அவர் தொகுத்து விரிவாக ஆசிரியர் அங்கே நமக்கு தந்துள்ளார்கள். தொடர்ந்து என்ன கூறுகிறார் என்றால், ஒவ்வொரு இலக்கியத்திலும், சங்க இலக்கியமாக இருக்கட்டும், நீதி இலக்கியமாக இருக்கட்டும், ஒவ்வொரு இலக்கியங்களிலும் எவ்வாறு தகவலானது பரிமாறப்பட்டது என்பதை சுவைபட கூறுகிறார். நாம் அனைவரும் அறிந்த கம்ப ராமாயணத்திலே நம் கூணி என்று சொல்லக்கூடிய அந்த மந்தாரை எவ்வாறு கைகேயியின் மனதினை மாற்றினாள், தன்னுடைய சொல்லாடல்கள் மூலமாக ராமனின் மீது உயிரையே வைத்திருக்கக்கூடிய கைகேயி தன்னுடைய மனம் மாறி அவரை காட்டுக்கு அனுப்பக்கூடிய அளவுக்கு கைகேயியின் மனதினை அந்த கூணியின் சொற்கள் எவ்வாறு மாற்றின என்ற கருத்தை கூறி, வாளி வதை படலத்திலே வாளி இறக்கின்ற தருவாயிலே மனதை பிழியக்கூடிய அளவுக்கு ராமனோடு அவர் பேசுகின்ற பேச்சு, முதலிலே ராமனை தவறாகத்தான் அவர் எண்ணுகிறார், மறைந்திருந்து நீ அம்பு எய்தது, நீ எல்லாம் ஒரு தலைவனா என்று கேட்டுவிட்டு பின்னர் அவருடைய நிலைப்பாடுகளை அறிந்து அவர் மீது ஒரு நம்பிக்கை வைத்து தன்னுடைய மகனையே ராமனிடம் அடைக்கலமாக தருவதோடு, தான் இறப்பதற்கு காரணமான தன்னுடைய தம்பி சுக்ரீவனுக்காக ராமனிடம் பரிந்து பேசுகிறார். என்ன கேட்கிறார் என்றால், நான் இந்த நிலைக்கு வந்துவிட்டதற்கு என் தம்பி காரணம் அல்ல, ஒருவேளை நீங்கள் அவனை வந்து எனக்கு ஏற்பட்ட இதே கதியை நீங்கள் பின்னாளில் அவன் ஏதாவது தவறு செய்யும் போது அவனுக்கு மது அருந்திவிட்டால் என்ன எப்படி நடந்து கொள்வது என்று தெரியாது, அந்த சூழ்நிலையிலே நீங்கள் என்னுடைய தம்பியை தவறாக நினைத்து எனக்கு ஏற்பட்ட இந்த கதியை அவனுக்கு நீங்கள் தரக்கூடாது என்று அவரிடம் சத்தியம் வாங்காத குறையாக தன்னுடைய தம்பிக்காக பரிந்து பேசுகிறார். இப்படி இந்த வாளி வதைப்படலத்திலே வாளி எவ்வாறு தன்னுடைய மனதிலே இருக்கக்கூடிய கருத்துக்களை எல்லாம் ராமனிடம் எவ்வளவு நுட்பமாக தெரிவித்தார் என்ற செய்தியை கூறி, நம்ம ராமனையும் இலக்குவனையும் முதன் முதலாக அனுமன் காணும் போது தன்னை அவர்களிடம் எவ்வாறு அறிமுகம் செய்து கொண்டார், தன்னுடைய தலைவனிடம் தெரிவிப்பதற்காக தாங்கள் யார் என்று கூறுங்கள் என்று அவர்களை பற்றிய விவரங்களை எவ்வாறு கேட்டறிந்தார் என்றும்,
ராமனிடம் சீதையை கண்டு வந்து அந்த ராமன் தவிப்போடு இருக்கும் பொழுது சுருக்கமாக சொல்லின் செல்வனாக எவ்வாறு சீதையின் நிலையை அவருக்கு உயிரோடு இருக்கின்ற கற்போடு இருக்கின்ற அந்த நிலைப்பாட்டை தெரிவித்தார் என்ற செய்தியையும், ராவணனோடு தான் எவ்வாறு அறிமுகமாகிக் கொண்டார் என்ற தகவலையும் கம்பராமாயணத்தின் மூலமாக அவர் எடுத்து கூறுகிறார். திருக்குறளை கூறுகின்ற பொழுது நாம் அனைவரும் அறிந்த ஒரு திருக்குறளை அவர் பயன்படுத்தி இருக்கின்றார். இனிய உளவாக இன்னாத கூறல் கனியிருப்ப காய்க வரந்தற்று என்று. நாம் எவ்வாறு இதை பொருள் கொள்வோம் என்றால், இனிய சொற்கள் இருக்கும் போது அதை விட்டுவிட்டு நாம் தீய சொற்களை பேசுவது என்பது கனிகளை விட்டுவிட்டு காய்களை உண்பதற்கு சமம் என்று இறையன்பு அங்கே என்ன பதிவு செய்கிறார் என்றால், இனிய சொற்கள் பேச வேண்டிய இடத்தில் இனிய சொற்களைத்தான் பேச வேண்டும், அதே சமயத்தில் கடுஞ்சொற்களை கூற வேண்டிய இடத்தில் கடுஞ்சொற்களை மட்டுமே நாம் பயன்படுத்த வேண்டுமே தவிர அந்த இடத்திலே நாம் இனிய சொற்களை பேசக்கூடாது என்று அவர் வலியுறுத்துகிறார். இந்த குறள் எனக்கு மிகவும், அவர் கூறிய பார்வையிலே மிகவும் பிடித்திருந்தது. ஒரு குழந்தைகளாக இருக்கட்டும், இல்லை ஏதாவது தவறு செய்கிறவர்களிடம் நாம் அன்பாக பேசினால் அது எடுபடாத சூழ்நிலையில் நாம் சற்று கடுமையாகத்தான் நடந்து கொள்வோம். அவர்களை திருத்துவதற்காக இந்த குறள் எனக்கு மிகவும் பிடித்த இடமாக இருந்தது. தொடர்ந்து, ஒவ்வொரு நாட்டிலும் சொற்பொழிவு உருவான வரலாறு அந்தந்த நாடுகளிலே இருந்த சிறந்த சொற்பொழிவாளர்களை எல்லாம் அறிமுகம் செய்கிறார். கிரேக்கமாக இருக்கட்டும், ரோமாக இருக்கட்டும், ஏதன்ஸாக இருக்கட்டும், அங்கு சொற்பொழிவு எவ்வாறு தோன்றியது என்பதையும், அங்கு சாக்ரட்டிஸ் எவ்வாறு உரையாற்றினார், நமது அலெக்சாண்டர் எவ்வாறு உரையாற்றினார், ஜூலியஸ் சீசர் இறந்து அந்த இறந்த தருவாயிலே மார்க் ஆண்டனியோட உரை எவ்வாறு இருந்தது, சிறந்த பேச்சாளராக டெமஸ்தனிஸ் எந்த மாதிரியான முயற்சிகளை எல்லாம் மேற்கொண்டார், திக்குவாயாக இருக்கக்கூடிய அவர், பேசுவதற்கே பயந்த அவர் எவ்வாறு தன்னை வந்து சிறப்பாக கட்டமைத்துக் கொண்டார் என்று சிறந்த சொற்பொழிவாளர்களையும் அவருடைய உரையையும் அவர் மேற்கோள் காட்டியிருக்கின்றார். நமது இந்தியாவிலும் சரி தமிழகத்திலும் சரி சொற்பொழிவில் சிறந்து விளங்கக்கூடிய ஆளுமைகளை எல்லாம் அவர் பதிவு செய்து தனது ஆதங்கத்தை கூறுகிறார். மேலை நாடுகளிலெல்லாம் சொற்பொழிவுகளை பதிவு செய்து வைத்துள்ளார்கள், ஆனால் நம்முடைய நாட்டிலே சிறந்த சொற்பொழிவாளர்களின் பேச்சுகளை நாம் அவ்வளவாக கேட்க முன்னால் இருந்த அந்த சொற்பொழிவாளர்களின் பேச்சுகளை எல்லாம் நாம் கேட்பதற்கு வாய்ப்பில்லாமல் போய்விட்டது, நாம் எதையும் ஆவணப்படுத்த தவறிவிட்டோம் என்று தனது ஏக்கத்தை அந்த நூலிலே அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்தியாவிலே ஜனகருடைய அவையிலே அஷ்டவக்கிரகருடைய வரலாறை அவர் சுவைபட கூறுகிறார். அந்த ஜனகருடைய அவையிலே ஆண்கள் மட்டுமல்ல பெண்களும் வாதத்தில் சிறந்தவர்களாக இருந்தார்கள் என்பதனை கார்கி என்ற பெண்ணை முன்னிறுத்தி அவர் சுட்டி காட்டுகிறார். அந்த ஜனகருடைய அவைக்கு அஷ்டவக்கிரர் செல்கிறார். இவர் ஏன் அஷ்டவக்கிரகர் ஆனார் என்பதற்கு ஒரு கதையை அவர் கூறுகிறார். நாம் எல்லாம் மகாபாரதம் நமக்கு தெரியும், அதிலே சக்கரவியூகத்தை உடைத்துக் கொண்டு அபிமன்யு எவ்வாறு அங்கு போர் புரிந்தான் என்ற கதையோடு தொடர்புடைய கதையாகத்தான் இதை நான் பார்க்கிறேன். அஷ்டவக்கிரர் தன்னுடைய தாயின் கருவறையிலே இருக்கின்ற பொழுது அவருடைய தந்தையார் மந்திரத்தை உபதேசித்துக் கொண்டு இருக்கின்றார். அவர் அப்போது சில மந்திரங்களை தவறாக உச்சரிக்கிறார். அதை கருவில் இருக்கின்ற அஷ்டவக்கிரகர் கேட்டு அந்த தந்தையின் தவறை திருத்துகின்றார். உடனே தந்தைக்கு கோபம் ஏற்பட்டு இந்த குழந்தையை சபித்து விடுகிறார். இந்த குழந்தையை பிறக்கட்டும் என்று அதே போல அந்த குழந்தை வளர்ந்து பெரியவராகிறது. கல்வி கேள்விகள் எல்லாம் சிறந்து விளங்குகிறது. இந்த அஷ்டவக்கிரகரின் தந்தை ஜனகரின் அவையிலே ஒரு தவறான வாதத்தை முன்னிறுத்தியதற்காக சிறைக்கு அவரை நீருக்கு அடியே சிறை வைத்து விடுகிறார்கள். இந்த தகவலை வளர்ந்து பெரியவனான அஷ்டவக்கிரகர் கேள்விப்பட்டு ஜனகரின் அவைக்கு தன்னுடைய வாதத்தை நிலைநிறுத்த செல்கிறார். அப்போது அங்கு இருக்கக்கூடிய அறிஞர் பெருமக்கள் எல்லாம் அவருடைய தோற்றத்தை கண்டு தாழ்வாக இகழ்வாக எள்ளி நகையாடுகிறார்கள். பதிலுக்கு அஷ்டவக்கிரகருமே அவர்களை கண்டு சிரிக்கிறார். உடனே அவர்கள் கேட்கிறார்கள், நான் உங்கள் உன்னுடைய தோற்றத்தை கண்டு நாங்கள் சிரிக்கிறோம், நீ ஏன் எங்களை கண்டு சிரிக்கிறாய் என்று. உடனே அஷ்டவக்கிரர் கூறுகிறார், நீங்கள் என்னுடைய வெளித்தோற்றத்தை கண்டு சிரிக்கிறீர்கள், நான் உங்களுடைய உள்தோற்றத்தை நினைத்து சிரிக்கிறேன் என்று கூறியதும் அவர்கள் தங்களுடைய தவறுக்காக வெட்கப்பட்டு அவரை வாதம் புரிவதற்கு அனுமதிக்கிறார்கள். அந்த வாதத்திலே வென்று அவர் தன்னுடைய தந்தையை சிறை மீட்டு வந்தார் என்ற வரலாறை ஆசிரியர் கூறுகிறார். இந்த முதல் பாகத்திலே நிரம்ப தகவல்கள் இருக்கின்றது. நேரம் கருதி நான் இரண்டாவது பாகத்திற்கு செல்கிறேன். இரண்டாவது பாகமான தகவல் தொடர்பில் சிறந்து விளங்க என்பது, அது மேடையிலே பேசுபவர்களுக்கு மட்டுமல்ல, நாம் சாதாரணமாக ஒரு நபரோடு பேசிக் கொண்டிருக்கிறோம், நம்முடைய இல்லத்திற்கு யாராவது வருகிறார்கள், நாம் வெளியிலே யாருடைய இல்லத்திற்காக செல்லும் போது அவர்களோடு நாம் எப்படி பேச வேண்டும் என்ற மனித நேயத்தை நமக்கு கற்றுத்தருகிறார் என்றுதான் நான்
கருதுகிறேன். பொதுவாகவே ஒரு சிலருடைய இல்லங்களுக்கு நாம் செல்லும் போது நமக்கும் அந்த அனுபவம் இருக்கும், நம்முடைய இல்லத்திற்கு வருபவர்களுக்கும் அந்த அனுபவம் ஏற்படும். இப்பொழுதெல்லாம் நாம் யாரும் முகத்திற்கு முகமாக கண்களை பார்த்து பேசுவது கிடையாது, அலைபேசியை பார்த்து கொண்டுதான் நம் மனம் அலைபாய்ந்து கொண்டுதான் பேசுகிறதே தவிர, வந்த விருந்தினர்களையோ நம்முடைய உறவினர்களையோ நாம் கண்கொண்டு நோக்கி அவருடைய முகத்தை பார்த்து பேசுவது கிடையாது. அவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்று நாம் கவனிப்பது கூட, காது கொடுத்து கவனிப்பது கூட கிடையாது. ஆசிரியர் சொல்கிறார், நாம் பேசுவது எவ்வளவு முக்கியமோ அதே போல நம் எதிரிலே இருக்கக்கூடியவர்கள் பேசுகின்ற பேச்சினை கவனிப்பதும் மிகவும் அவசியம் என்று வலியுறுத்துகிறார். இது இன்றைய இளம் தலைமுறையினர் அவசியம் கடைபிடிக்க வேண்டிய ஒன்றாக நான் கருதுகிறேன். அத்தோடு ஒரு அவைக்கு செல்கின்ற போது அந்த அவையினருடைய மனது, வயது, அந்த சூழல் எப்படி இருக்கிறது என்பதையெல்லாம் நாம் தெரிந்து கொண்டு பேச வேண்டும் என்கிறார். உதாரணமாக ஒரு பள்ளிக்கே செல்கிறோம் என்றால் நாம் செல்கின்ற பள்ளி தொடக்கப்பள்ளியா, உயர்நிலை பள்ளியா அல்லது மேல்நிலை பள்ளியா என்பதை தெரிந்து கொண்டு அந்த மாணவர்களோட வயது, அவர்களோட மனநிலை, அவர்களுக்கு எவ்வாறு சொன்னால் நாம் சொல்கின்ற கருத்து புரியும் என்பதனை அறிந்து கொண்டு தெளிவாக சுருக்கமாக பேச வேண்டும் என்று கூறுகிறார். கல்லூரிக்கு செல்கின்ற பொழுது கல்லூரி மாணவர்களிடம் உரையாடும் பொழுது அங்கு இருக்கக்கூடிய கல்லூரி மாணவர்கள் வாழ்க்கையோட எதிர்காலத்தை பற்றி நிறைய கனவு வைத்திருப்பார்கள். அந்த கனவு பூர்த்தியாகும் வண்ணம் அவர்களுக்கு வாழ்க்கையில ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்தக்கூடிய வகையிலே நம்முடைய பேச்சு அமைய வேண்டும் என்று கூறுகிறார். ஒரு இராணுவ வீரர்கள் நிரம்பிய கூட்டத்திற்கு செல்கிறோம் என்றால் அந்த இராணுவ வீரர்கள் இரவு பகல் பாராது, வெயில் மழை பாராது, குளிர் பாராது எவ்வாறு நம்முடைய நாட்டுக்காகவும் நாட்டு மக்களுக்காகவும் சேவையாற்றுகிறார்கள் என்பதனை தெரிந்து கொண்டு அவர்களை ஊக்கப்படுத்தும் விதமாகவும் அவர்களை பெருமைப்படுத்தும் விதமாகவும் பேச வேண்டும் என்று கூறுவதோடு, ஒரு மருத்துவமனையாக இருக்கட்டும், மருத்துவ ஊழியர்களாக இருக்கட்டும் அல்லது ஒரு தொழிலாளர்களை நாம் சந்திப்பதாக இருந்தாலும் அவரவர்களுக்கு ஏற்ற மாதிரி நாம் பேசினால் நம்முடைய பேச்சு சிறப்பாக அமையும் என்று கூறுவதோடு, நாம் பேசுகின்ற பேச்சிலே நேர்மறையான கருத்துக்களை மட்டும்தான் கூற வேண்டும் என்று அவர் வலியுறுத்துகிறார். எதிர்மறையான கருத்துக்களை அறவே அவர் நீக்குமாறு கூறுகிறார். ஒரு பள்ளிக்கு செல்கிறோம் என்றால் அங்கு போய் நாம் பேசும்போது எல்லாரும் படிச்சுட்டு தான் இருக்காங்க, படிச்சுட்டு வேலை இல்லாம ஒரு சில நின்றுட்டு இருக்காங்க, நீங்களும் படிச்சுட்டு தான் இருங்க நல்லா படிங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்தோம்னா அந்த மாணவர்களுக்கு வாழ்க்கையில என்ன ஒரு பிடிப்பு ஏற்படும், இப்படி எதிர்மறையான ஒரு தாக்கம் ஏற்பட மாதிரி நாம வந்து பேசக்கூடாது. நேர்மறையான கருத்துக்கள், நாம் பேசக்கூடிய அந்த பேச்சை வைத்து அவர்கள் வாழ்க்கையிலே ஒரு சாதனை செய்ய வேண்டும் என்ற எண்ணம் ஏற்படுமாறி நாம் அவர்களிடம் பேச வேண்டும் என்று கூறுவதோடு, ஒரு பக்கத்து வீட்டுக்கு செல்கிறோம் அங்கு நாம் எவ்வாறு பேச வேண்டும், ஒரு மாற்றுத்திறனாளியை சந்திக்கிறோம் அந்த மாற்றுத்திறனாளியிடம் பேசும்போது நாம் மிகவும் எச்சரிக்கையாக பேச வேண்டும் என்று ஆசிரியர் வந்து வலியுறுத்துகிறார். ஒரு செவித்திறன் குறைபாடு உடையவங்களா இருக்கட்டும், பார்வை இல்லாதவங்களாக இருக்கட்டும், உடல் உறுப்பு குறைபாடு யாராக இருந்தாலும் அவர்களோடு நாம் மனிதநேயத்தோடு பேசணும். அதுவும் அந்த மாற்றுத்திறனாளிகள்கிட்ட பேசும்போது அந்தந்த வயதுக்கு ஏற்றது போல பேசணுமே தவிர அவங்களை சிறு குழந்தைகளாக நினைத்து நாம் அவங்களை வந்து அவங்கள்ட்ட பேசக்கூடாது. செல்லமாக கொஞ்சி பேசுவதை அறவே தவிர்க்க வேண்டுமே அப்படின்னு அவர் சொல்றாரு. ஏன்னா அயல் நாடுகள்ல இந்த மாதிரி பேசுறதையும் அவங்களுக்கு நாம வலுக்கட்டாயமாக உதவி செய்வதையும் அவங்க விரும்ப மாட்டாங்களா, தன்னுடைய தன்னம்பிக்கையை அவர்கள் பாதிப்பதாக அவர் நினைக்கின்றார். இப்படி ஒவ்வொருவரிடம் நாம் எவ்வாறு பேச வேண்டும் என்பதை அவர் கற்றுத்தந்து கொண்டே இருக்கின்றார். மூன்றாவதாக, மேடையில் சிறந்து விளங்க என்ற பகுதியிலே நாம் தொடர்ந்து பேசிக்கொண்டே இருந்தால் மற்றவர்களுக்கு சலிப்பு ஏற்படும் என்ற காரணத்தினால் நாம் பேச்சுக்கு இடையே கதை கூற வேண்டும், நகைச்சுவையை கலந்து பேச வேண்டும். புதிய புதிய கருத்துகள், அனைவரும் தெரிந்த கருத்துகளாக இல்லாமல் யாரும் கூறாத புதிய கருத்துக்களை பற்றி கூற வேண்டும் என்றும், சிறந்த சம்பவங்களை பற்றி குறிப்பிட வேண்டும் என்றும் கூறுகிறார். இதற்கு தேவையான அனைத்து தகவல்களையும் நம்முடைய சங்க இலக்கியத்தில் இருந்தும் நமக்கு அன்றாடம் வாழ்க்கையில இருந்தும் அரசியலில் இருந்தும் வரலாறு நிகழ்வுகளிலிருந்தும் அவர் எடுத்துக்கொள்ளும்படி நமக்கு நிறைய அறிவுரைகளை விளங்குகிறார். அதோடு ஒரு தொடக்க நிலை பேச்சாளர்கள் என்ன மாதிரி எல்லாம் செய்ய வேண்டும் என்பதை சுட்டி காட்டுவதோடு, ஒரு விழா சிறப்பாக நடைபெறுவதற்கு வரவேற்பு உரையிலிருந்து நன்றியுரை வரை யார் யார் எவ்வளவு நேரம் பேச வேண்டும், யாரை முதலில் வரவேற்க வேண்டும், யாருக்கு முதலில் நன்றி கூற வேண்டும் என்று கூறுவதோடு, அந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கக்கூடிய தொகுப்பாளர்களுடைய தொகுப்புரை எவ்வாறு அமைய வேண்டும் என்பதையும் அவர் சுட்டிக்காட்டி செல்கிறார். சிறப்பாக மூன்று பாகங்களையும் அவர் முத்தாய்ப்பாக முடித்துள்ளார். ஒவ்வொரு பாகத்திலும் மேற்கோள்களையும் பெட்டிச் செய்திகளையும் அவர் கூறியுள்ளார். ஒரு மேற்கோளையும் ஒரு பெட்டிச் செய்தியும் கூறி நான் என்னுடைய உரையை நிறைவு செய்துகின்றேன். அறிவு கவனிக்கிறது, அறிவு பேசுகிறது, ஞானம் கவனிக்கிறது என்று ஒரு இடத்திலும், ஞானியைப் போல நீ சிந்தி, சாமானியனைப் போல நீ பேசு என்று மேற்கோளை காட்டுகிறார். ஒரு பெட்டிச் செய்தியிலே எனக்கு மிகவும் பிடித்தமான ஒரு பெட்டிச் செய்தி, தோழர் ஜீவானந்தம் அவர்கள் உதகமண்டலத்திலே ஒரு 2 மணி நேரமாக கடவுள் என்ற ஒன்று இல்லை என்ற தலைப்பிலே தொடர்ந்து உரையாடி கொண்டு இருக்கின்றார். உரையாற்றும் போது அந்த உரையை கேட்பதற்காக கல்கி அவர்களும் சென்றிருக்கிறார். அவர் பேசி முடித்த பின்பு கல்கி இவ்வாறு கூறுகிறார், இந்த உரையை கேட்பதற்கு ஒருவேளை கடவுள் வந்திருந்தாலும் ஜீவா பேசியதை கேட்டு நிஜமாகவே நாம் இருக்கிறோமா இல்லையா என்று அவருக்கே சந்தேகம் வந்து தன்னைத்தானே கிள்ளி பார்த்து கொண்டிருப்பார் என்று அந்த இடத்திலே பதிவு செய்துள்ளார். இன்னொரு ஒரு உரை ஒரு பெட்டி செய்தி, நியூட்டன்
தன்னுடைய சார்பு கோட்பாடை பற்றி விளக்கும் போது ஒரு அழகான பெண்ணோடு நீங்கள் பேசிக் கொண்டிருக்கிறீர்கள். உங்களுக்கு ஒரு மணி நேரம் ஒரு நிமிஷமாக தெரியும். ஒரு சூடான அடுப்பின் மீது உட்கார்ந்திருக்கிறீர்கள். உங்களுக்கு ஒரு நிமிடம் ஒரு மணி நேரமாக தெரியும். அப்படித்தான் என்னுடைய சார்பு கோட்பாடு என்று அவர் விளக்கி இருப்பாராம். இந்த நிகழ்வு, இந்த புத்தகத்தை படிப்பதன் மூலமாக நாம் மேடை பேச்சில் சிறந்து விளங்குவதோடு நாம் அன்றாடம் இருக்கக்கூடிய நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு தேவையான அனைத்து தகவல்களையும் இந்த நூல் மூலமாக நூலாசிரியர் விளக்கியிருக்கின்றார். இளைஞர்களுக்கு மட்டுமல்ல, நம்மளுடைய அனைவரின் கைகளிலுமே இந்த நூல் இருந்தால் நம்முடைய வாழ்க்கை வளமாக நலமாக இருக்கும் என்று கூறி வாய்ப்பு வழங்கிய அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். நன்றிங்கம்மா. ஒரு சிறப்பான நூல் குறித்த கருத்துரை. ஏன்னா ஒவ்வொரு தகவல்களையும் ரசிக்கும்படியாக சொல்வதில் இறையன்பு வந்து கைதேர்ந்தவர். இன்னும் சொல்லப்போனால் அவருடைய வரிகளை எல்லாமே நாம் ஒரு இடத்துல மேற்கோளாக பயன்படுத்தலாம். அந்த அளவுக்கு அது ரசனை மிக்கதாகவும் ஒரு அறிவியல் பார்வை மிக்கதாகவும் இருக்கும். அந்த வகையில் மேடை என்பது பன்முகத்தன்மை உடையது, பேச்சும் அப்படித்தான். எனவே அதனுடைய வரலாற்றில் தொடங்கி அதனுடைய நுட்பங்களை விவரிக்கின்ற அந்த நூலை ஒரு பேச்சாளராக இருந்து அதை எடுத்துரைத்த உங்களுடைய அந்த திறம் வந்து மிக சிறப்பானது. ஜான்சிராணி அம்மா அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றிங்கம்மா. இந்த நிகழ்வு குறித்து கருத்துரை வழங்குவதற்கு மலேசியாவை சார்ந்த குணசீலன் சுப்பிரமணியன் ஐயா அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். தமிழக அரசின் மிகப்பெரிய ஆட்சி பணியாளர்களாக இருந்த ஐயா இறையன்பு அவர்கள் எழுதிய நூலை பற்றியும் ஆர் பாலகிருஷ்ணன் அவருடைய நூலை பற்றியும், விருதுநகரில் பெரும் ஆளுமைகளாக விளங்குகின்ற தலைவனும் தலைவியும் இங்கு பேசியது உண்மையிலேயே மெய்மறந்து கேட்க வைத்தது. மிக தெளிவான, நேர்த்தியான, தேர்ந்த பேச்சாளர்கள் பேசிய ஒரு பேச்சாகவே நான் இதை பார்க்கின்றேன். ஆர் பாலகிருஷ்ணன் ஐயாவுடைய அந்த தமிழ் நெடுஞ்சாலை என்ற நூல், அதில் உள்ள 40 கட்டுரைகள் பற்றி நாம் அறிந்து கொள்வதற்கு அவர் சொன்ன ஒரு 4 கட்டுரைகள் நமக்கு மிகப்பெரிய ஒரு தூண்டுதலாக அமைந்தன. குறிப்பாக தலைமை என்பது தாய்மை என்று ஐயா காமராஜரை பற்றி அவர் குறிப்பிட்டது உண்மையிலேயே ஒரு உணர்வுபூர்வமாக இருந்தது. அண்மையில் தான் நாங்கள் விருதுநகருக்கு வந்தபோது நம்முடைய ஆறுமுகசாமி ஐயாவுடனும் வினோத் ஐயாவுடனும் இணைந்து கர்மவீரர் காமராஜருடைய இல்லம் சென்று வணங்கிவிட்டு வந்த அந்த ஒரு பொழுதை இப்போது நினைத்து பார்க்கின்றேன். எப்படிப்பட்ட தலைமை, எப்படிப்பட்ட ஆளுமை என்பதை இப்போது மீண்டும் நினைத்து பார்ப்பதற்கான ஒரு வாய்ப்பாக இந்த அவருடைய உரை அமைந்தது. நிறைய செய்திகள் உண்மையிலேயே வந்து அந்த நூலை பற்றி அவர் மிக சுருக்கமாக, நூலை பற்றியும் நூலாசிரியர் பற்றியும், அதை விட முக்கியமாக அந்த நூலில் உள்ள ஓவியத்தை வரைந்த மருது அவர்களுடைய அந்த எருமையின் கண்ணீரை பற்றியும் சொன்னது எல்லாமே உண்மையிலேயே மிகவும் அற்புதமான வாசகங்களாக இருந்தன. சொல்வதற்கு நிறைய இருக்கிறது, நேரம் கருதி அடுத்து அம்மா திருமதி ஜான்சிராணி அவர்களுடைய, ஐயா இறையன்பு அவர்களுடைய என்ன பேசுவது, எப்படி பேசுவது என்பது. உண்மையிலேயே வந்து நிறைய செய்திகள், தேனி எப்படி நடனம் புரிந்து தன்னுடைய தகவலை பரிமாறுகிறது, பறவைகளுடைய ஆண் பறவை பற்றி, அப்புறம் நாய் வாலாட்டுவது அதனுடைய அறிகுறி, பொதுவாக இந்த எல்லாமே புதுமையான செய்திகள் தான். குறிப்பாக இந்த தகவல் பரிமாற்றத்தினுடைய வரலாறு, மொழி எவ்வாறு உருவானது, இலக்கியத்தில் எப்படி தகவல் பரிமாற்றம் நிகழ்ந்தது, இந்த தகவல் பரிமாற்றத்தில் சிறந்து விளங்குவது எப்படி, இப்படியாக பல செய்திகள், இடம் பொருள் ஏவல் அறிந்து பேச வேண்டும், எப்படி பேச வேண்டும் என்றெல்லாம் அவர்கள் சொன்ன செய்திகள் எல்லாமே உண்மையிலே அருமையான செய்திகள். அந்த இரு ஆளுமைகள், ஆளுமைகளுடைய நூல்களை இந்த இரு ஆளுமைகளும் நமக்கு மிகவும் சிறப்பாக பகிர்ந்து கொண்டதற்கு பாராட்டுக்கள். நன்றி ஐயா. நன்றி அம்மா. நன்றிங்க ஐயா. கருத்துரை வழங்கிய குணசீலன் சுப்பிரமணியன் ஐயா அவர்களுக்கு நன்றி. நிறைவாக நன்றி உரை. நன்றி உரை வழங்குவதற்கு இளநிலை தமிழ் துறையினுடைய உதவி பேராசிரியர் முனைவர் சாந்தி அவர்களை அன்போடு அழைக்கின்றனர். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். நூல் வாசிப்பு முற்றம் நிகழ்வு 156 பன்னாட்டு அளவிலான நூல் வாசிப்பு முற்றத்தை தொடர்ந்து நாங்கள் நடத்துவதற்கு நல்வாய்ப்பினை வழங்கி வரும் கல்லூரி தாளாளர், முதல்வர் உள்ளிட்ட நிர்வாக குழு உறுப்பினர்களுக்கு நன்றி கூறிக்கொள்கின்றோம். இன்றைய நிகழ்விலே சிறப்பு விருந்தினர்களை அறிமுகம் செய்து தொடக்க உரையாற்றிய இளநிலை தமிழ்துறை தலைவர் முனைவர் நா அருள்மொழி அம்மா அவர்களுக்கு நன்றி. ஒரு குடும்பம் ஒரு நூல் என்பதை கண்ட நூல் வாசிப்பு முற்றம் முதன்முறையாக ஒரு குடும்பம் இரு நூல் என்ற நிகழ்வினை இன்று கண்டுள்ளது என்பது இங்கு சுட்டிக்காட்டத்தக்கதாக கருதுகிறேன். இணையர் இருவராக வந்திருந்து ஒரு நல்லதொரு நூல் கருத்துரையை வழங்கி சென்றுள்ளார்கள். முதலாம் அவர் விருதுநகர் மாவட்டம்
சுப்பையாபுரம் அரசு மேல்நிலைப்பள்ளி முதுகலை தமிழாசிரியர் திரு ராஜசேகர் அவர்கள் ஆ பாலகிருஷ்ணன் எழுதிய தமிழ் நெடுஞ்சாலை என்னும் நூல் குறித்து கருத்துரை வழங்கினார்கள். எருமைக்கு பெருமை சேர்த்து, தாய்மைக்கு இலக்கணம் கூறி, ஆட்சி தலைமையின் அதிகாரத்தை எடுத்து கூறி, பெயரில் என்ன இருக்கிறது என்பதை சுட்டிக்காட்டி அழகான கருத்துக்களை முன்வைத்து பேசிய ஐயா அவர்களுக்கு நன்றி கூறிக்கொள்கின்றோம். இரண்டாம் அவர் விருதுநகர் மாவட்டம் சிப்பிப்பாறை அரசு மேல்நிலைப்பள்ளி முதுகலை தமிழாசிரியர் திருமதி ஜான்சிராணி அம்மா அவர்கள் இறையன்பு எழுதிய என்ன பேசுவது எப்படி பேசுவது என்ற நூல் குறித்து கருத்துரை வழங்கினார்கள். தேனீக்களின் பேச்சு நடனத்தின் மூலமும், நாய்களின் பேச்சு வாளாட்டுதலின் மூலமும், காகம் குரங்குகளின் ஒலி பாதுகாப்பு உணர்வினை கூறும் பேச்சாகவும் இருக்கும் என்று எடுத்து வைத்து பேசினார். சொல்லும் சொல் வெல்லும் சொல்லாக மாறுவது பேசும் திறத்தை அடிப்படையாக கொண்டே என்பதை தீர்மானித்த கம்பராமாயண கதாபாத்திரங்களான கூனி, வாளி, அனுமன் முதலான கதாபாத்திரங்களை முன்வைத்து பேசியது அருமையாக இருந்ததம்மா. எழுத்துக்களின் கோர்வையை பேசாமல் மனிதர்களின் முகங்களை பார்த்து பேசுங்கள், நேர்பட பேசுங்கள் என்று வளரும் இளம் தலைமுறையினருக்கு நல்லதொரு செய்தியை முன்வைத்து கூறிய அம்மா அவர்களுக்கு மீண்டும் ஒருமுறை கல்லூரியின் சார்பாக நன்றி கூறிக்கொள்கின்றோம். இன்றைய நிகழ்விலே கருத்துரை வழங்கி சிறப்பித்த மலேசியாவை சார்ந்த முனைவர் குணசீலன் சுப்பிரமணியன் ஐயா அவர்களுக்கு நன்றி. தொடர்ந்து நம்மோடு பயணித்துக் கொண்டிருக்கின்ற கோவிந்தராஜன் ஐயா, ஆறுமுகசாமி ஐயா, டி என் ராமசாமி ஐயா ஆகிய அத்தனை பேருக்கும் நன்றி. இன்று இவர்கள் மட்டுமின்றி நம்மிடையே பள்ளி ஆசிரியர்களும் கல்லூரி பேராசிரியர்களும் இணைந்திருக்கிறார்கள். அன்னார் அவர்களுக்கும் கல்லூரி பேராசிரியர்களோடு இணைந்திருக்கிற மாணவர்கள், உள்நாடு மற்றும் வெளிநாடு வாழ் தமிழ் ஆர்வலர்கள் ஆகிய அத்தனை பேருக்கும் நன்றி கூறிக்கொள்கின்றோம். நன்றி.